ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கேஎம்மேக்ஸ். டிஎன்பிசியில் நம்ம சிஸ்டத்தில் இப்போ செகண்ட் மாடல் பார்க்கலாம். இதில் என்னன்னா 1+3+ இது என்னது? ஒற்றைப்படை எண்கள். அதோட கூடுதல் கேட்குறாங்க. ஒற்றைப்படை எண் போன இதில் கியூப் கொடுத்து அதோட வெறுமனே கூடுதல் பார்த்தோம். என்னென்னா வெறுமனே கூடுதல் கொடுத்து அதுக்கான கியூபுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் மட்டும் கொடுத்து அதுக்கான கூடுதல் கேட்குறாங்க. ஸோ 1+3+etc+55 வரைக்கும் கூடுதல் காண்கனா என்னென்னா, அப்போ கொடுத்துருக்க நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒற்றைப்படை எண்ணை ரெண்டால் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. அதனால் கொடுத்துருக்க நம்பரை ஒன்று ஆட் பண்ணி அதை ரெண்டால் வகுங்க. ரெண்டால் வகுத்ததுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஒற்றைப்படை எண்கள் கூடுதலாக என்ன பண்ணுறீங்க, அந்த நம்பரை ஒன்று கூட்டுறோம். ஏன்னா இரட்டைப்படை வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று கூட்டுறோம், அதை ரெண்டால் வகுக்கிறோம், வகுத்து அதுக்கு விடையை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான். இப்போ இது ஒற்றைப்படை எண்கள் தானே, அப்போ 71 ஒன்று கூட்டுங்க என்ன வரும்? 72. அதை ரெண்டால் வாங்க, ரெண்டால் வகுத்தால் என்ன கிடைக்கும்? 36. 36 ஸ்கொயர் பண்ணால் இதுதான் விடை. ஓகேங்களா? இப்போ இரட்டைப்படை எண்களின் கூடுதல் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இரட்டைப்படை எண்கள் கொடுத்தாங்கன்னா இரட்டைப்படை நம்ம டைரெக்டாகவே ரெண்டால் வகுக்க முடியும். ரெண்டால் வகுத்து ஒற்றைப்படைக்கு ஸ்கொயர் பண்ணிங்க. ஆனால் இதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த விடைக்கு அடுத்த நம்பரை போட்டு பெருக்கி ஆன்சர் போடணும். சரிங்களா? ஒற்றைப்படை எண்ணுக்கு ஒற்றைப்படை எண் கடைசி நம்பர் எடுத்துகிட்டு அதை ஒன்றோ கூட்டி ரெண்டால் வகுத்து அந்த விடையை வர விடையை ஸ்கொயர் பண்ணிங்க. ஆனால் இரட்டைப்படை எண்ணில் டைரெக்டாக நம்மளால் ரெண்டால் வகுக்க முடியும். அப்போ எடுத்து ரெண்டால் வகுத்து அந்த விடையை அதுக்கு அடுத்த நம்பரால் பெருக்கி ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்க, 20 20/2, அப்போ 10. 10 அடுத்த நம்பர் என்ன? 11. 11 ரெண்டு பேருக்குன்னா 110. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1+3+ ஒற்றை எண்கள் தாங்க கூடுதல், அதுக்கு மட்டும்தான் இது போட முடியும். 81 கூடுதல் காண்க. அதே மாதிரி இரட்டைப்படை எண்கள் போடுங்க. 2+4+6+26 இதுக்கான கூடுதல் என்னன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? 81, அப்போ ஒற்றைப்படை என்ன ஒன்று கூட்டுவீங்க, 82 கிடைக்கும். அதை ரெண்டால் வாங்க கொடுத்துருக்க விடையை ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ 26 பிரச்சனை இல்லை, ரெண்டால் டைரெக்டாக வகுத்தலாம். கொடுத்துருக்க விடையை இப்போ ரெண்டால் வகுத்து அதை என்ன பண்ணும்? அடுத்த நம்பரால் அப்போ 13 + 14 பெருக்கி என்ன விடை? இது ரெண்டையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching.